கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால தொடர்ந்து அவதிப்படுறவங்க, வாயு தொல்லை இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்திற்கு இந்த மருந்தை பார்த்துங்க. உடனடியாக ஒரே நிமிடங்களில் உங்கள் உடம்புல சேர்ந்துருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த வாயு தொல்லையை வாயுவை வந்து உடனே வெளியெடுத்துரும். தசா வாயுவில் வந்து அபான வாயு உடம்புக்குள்ளே தேங்கிட்டால் அங்கங்கே பிடிச்சிக்கும். ஒரு சிலருக்கு கழுத்தை பிடிச்சிக்கும், ஒரு சிலருக்கு இடுப்பை பிடிச்சிக்கும், ஒரு சிலருக்கு டூ வீலரில் உட்காரக்குள்ள அந்த கால் ஜாயிண்ட்டை பிடிச்சிக்கும். இடுப்பு ஜாயிண்ட்டு கால் ஜாயிண்ட்டு சேர்ற இடத்துல பிடிச்சிக்கிட்டு அவங்களால வண்டி ஓட்ட முடியாது. அதே மாதிரி இரவில் தூங்கக்குள்ள கழுத்து வந்து ஒரு சைடு வந்து அதிக வலி வந்துடும், கழுத்தை வந்து இப்படி திருப்ப முடியாது. அதே மாதிரி முதுகலில் மூச்சு பிடிப்புன்னு சொல்லி முதுகு வலியில் அந்த இடுப்பில் நிறையா இடங்களில் கேஸ் அங்கங்கே தங்கிக்கிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணும். அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. அப்படி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்படுறவங்களுக்கு இப்போ இந்த மருந்து வந்து என்னன்னு சொல்கிறேன். முக்கியமாக வந்து நீங்கள் வந்து யோகா பயிற்சி பண்ணுறவங்க, அதை அதிக நேரம் வந்து பேசக்கூடியவங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உதான சக்தி வாயுவில் உதானங்கிற வாயு ரொம்ப வெளியே போனாலும் அபானம் அந்த இடத்த புல் பண்ணும். அப்படி அபான தொந்தரவு உள்ளவங்க எல்லாத்துக்கும், காற்று வெளியே போகாத எல்லாத்துக்கும் இந்த மருந்து வந்து, இந்த மருந்துக்கு பேர் வந்து கறி உப்பு. இது வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 50 ரூபாக்குள்ளேயே கிடைக்கும், ஒரு 100 கிராம் அந்த ரேட்டுக்கு. இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஒரு மிளகு அளவுக்கு எடுத்து வாயில் போட்டுருங்கன்னா, போட்ட ஒரு நிமிடத்துக்குள்ளேயே எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு வாயு தொல்லை இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் நீங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, உடனடியாக ஒரே நிமிடத்தில் உங்கள் உடம்பை விட்டு கேஸ் வெளியே போகிறத நீங்களே உணர்வீங்க. அபானம்னா வெளியே போயிட்டே இருக்கும். தசா வாயுக்கள்லாம் அபான வாயு உள்ளே சேர சேர உடம்புல அங்கங்கே பிடிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். பாத குற்றம் என்று அதுக்கு பேர். அதில் வந்து குறிப்பாக வந்து யோகா பண்ணுறவங்களுக்கும், இந்த உதாரண சக்தியை பேச்சு துறையில் உள்ளவங்களுக்கும் அதிகமாக இந்த வாயு தொல்லைகளும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் நிறையா இருக்கும். அவங்களாம் இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்திக்கிங்க, உடனடி தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. நொடியில் தீர்வு வேணும் வாயு தொல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கறி உப்புன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இதை வந்து பாம்பே மிக்சர், இந்த மிக்சர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் ஒரு சுவை இருக்கும், அதுக்கு சுவை ஊட்டியாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து வாயு தொல்லைகளை நீக்கக்கூடிய உப்புல, உப்பு வகையில் 25 வகை உப்புல இது ஒரு வகை உப்பு. வாயு தொல்லைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு தரக்கூடியது. தொடர்ச்சியாக இதை சாப்பிடக்கூடாது. இதை வாரத்தில் ஒரு மிளகு அளவுக்கு, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மிளகு அளவுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா, ஆயுசுக்கும் நீங்கள் வாழ்கிற நாட்கள் வரலும், உங்களுக்கு வாயு தொல்லை இருக்காது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கிற பேச்சுக்கேடாக இருக்காது. அது மாதிரி அற்புதமான மருந்து. இந்த மருந்தை வந்து வெறுமனை காலையில் அல்லது சாயங்காலம் இரவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மிளகு அளவுக்கு வாயில் போட்டு அப்படியே சப்பி சுவைச்சி சாப்பிட்டுட்டு உமிழ் நீரோட சாப்பிட்டுட்டிங்கன்னா, சாப்பிட்ட அடுத்த நொடியிலேருந்தே காற்று தன்னால் அபான வாயு கீழே பிரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு அற்புதமான மருத்துவ முறை இது. இதை நீங்கள் வந்து வீட்டில் ஓய்வாக இருக்க நேரத்தில் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடாது இந்த மருந்தை. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மிளகு அளவுக்கு பயன்படுத்திங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு உடனடி தீர்வு கிடைக்கும், வாயு தொல்லைக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும். நம்ம சித்தரகசியம் யூடியூப் சேனலாக தொடர்ந்து பாருங்கள், நிறைய மருத்துவ காணொலிகள் வரும். நன்றி, வணக்கம்.